ஹே ஹலோ டியர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோதினி. ஒரு புதுசாக தாய்லாண்ட் ட்ராமாவை பார்க்கலாங்க. இது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது தான். இப்படி தான் இருக்கும், போய் பார்ப்போமேன்னு பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஃபஸ்ட்டு 3 எபிசோடில் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்பவே ஒரு பார்ட் ரெண்டு பார்ட்டுக்கு மேலே தான் சில ட்ராமா கதைக்குள்ளே போகும். பட் இது ஸ்டார்டிங்லேயே கதைக்குள்ளே போய்டும், உங்களை கண்டிப்பாக நல்லா என்கேஜ் பண்ண போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நானும் என்னோட ட்ராமாஸும் இன்றைக்கும் உங்களை ஏமாற்ற மாட்டோம். இதை சஜஸ்ட் பண்ண என்னோட சப்ஸ்கிரைபருக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதை நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன், பட் நீங்கள் அதை பெருசாக பண்ணுறதில்ல. கிட்டத்தட்ட இந்த சேனல் ஆரம்பிச்சு 2 இயர்ஸ் ஆச்சு. க்ரோத்துன்னு பார்த்து அந்த 2 இயர்ஸ்க்கான க்ரோத் இல்லை தான். இருந்தாலும் ஏதோ ஒன்று விடாத வினோதினி ஓடு ஓடுன்னு சொல்லி நான் துரத்திக்கிட்டே இருக்கேன், நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். ஸோ உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ட்ராமாவோட எபிசோடனோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு கேரக்டர் நடந்து விடுது. நம்ம ட்ராமாவோட இது ஒரு மேஜர் மேல் கேரக்டர் தான். இந்த கேரக்டருக்கு 2-3 பேர் இருக்குது, கவின், மார்க், அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லிட்டு. நம்ம இப்பொழுதுக்கு மார்க்னு வைக்கலாம். பின்னாடி போக போக கவினுங்கிற பேர் ஏன் வந்துச்சு, அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மார்க் இப்போ சர்ச்சுக்கு தான் வந்திருக்காங்க பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு. ஃபாதர்கிட்ட உட்காந்து இந்த மாதிரி நான் ஒரு மர்டர் பண்ணிட்டேன், அதை நினச்சி ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுறேன், என் கையால் இதை நான் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உருகி உருகி மன்னிப்பு கேட்கறதுக்கு ஃபாதருக்கே லைட்டாக அழுது விட்டுடுது. பட் இருந்தாலும் நீ பண்ணது தப்புன்னு நினைக்கிறேப்பா, ஒரு வாட்டி தானே பண்ண, அது தப்பு தான், பட் இருந்தாலும் நீ மனசார நீ அதை பண்ணலை, வேணு வேண்டு பண்ணலை அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக உனக்கான மன்னிப்பு வழங்கப்படும் அப்படிங்கிறதுக்கு இல்லை, அது முதல் டைம் இல்லை. அதே மாதிரி இன்னொன்னு நான் பண்ணிவிட்டேன், அதே தப்பை தான் நான் பண்ணேன், என் கையால் நிறைய உயிர்கள் போயிடுச்சு அப்படின்றதும் ஃபாதரே திக்குன்னு பார்க்க, இங்கிருந்து தான் ஆக்சுவலாக ட்ராமாவே ஸ்டார்ட் ஆகுதுங்க. மார்க் இப்போ ஒரு இடத்துக்கு வராங்க, அங்கே ஒருத்தர் படுத்துட்டு இருக்காரு, இவர் தான் மார்க்கோட அப்பா. எல்லாரும் இவங்கள பிக் பாஸ் தான் கூப்பிடுவார், பயங்கரமான ஸ்மக்லர், மிராக்கல் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வச்சிருக்காரு. பட் அதில் பண்ணுறதெல்லாம் இல்லீகல் வேலை தான், வெளி உலகத்துக்கு தான் அந்த ஹோட்டலோட நிர்வாகி அந்த மாதிரியெல்லாம் ஒரு போர்வையோடு சுற்றிக்கிட்டு இருக்காரு. டேட், நீங்கள் சொன்ன வேலையை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உன்னோட அப்பாடா மார்க், உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு துரோகிகளையும் எங்கிட்ட போய் சொல்கிறவங்க எனக்கு பிடிக்காது அப்படிங்க மார்க்குக்கு ஒன்றும் புரியல. என்னென்னு பார்க்குறப்ப தான் அங்கே ஒருத்தனை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. ஆக்சுவலாக இந்த பர்சனை மர்டர் பண்ணுற பொறுப்பு மார்க் கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கோம். அவன் என்ன பண்ணியிருப்பான், இவனை மர்டர் பண்ணுறதுக்காக தான் வந்திருப்பான். ஆனால் அந்த சமயத்தில் ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வந்திருக்கும், இந்த ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்கவனுக்கு. மார்க்கோட மனசு மாறி இருக்கும், இவனுக்குன்னு குடும்பம் குழந்தை குட்டியெல்லாம் இருக்குது, நீ வந்து என்ன பண்ணுற, யார் கண்ணுக்கு படாமல் எங்கேயோ போய் வாழ்ந்துக்கோ பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அப்பா கிட்ட நம்ம சொல்லிக்கலாம் அவனை மர்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. பட் அப்பா யார், மார்க்குக்கே அப்பா வச்சே, அதனால் அவனை கண்டுபிடிச்சிட்டு வந்து கையை காலை கட்டி தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுடுறாரு. நீ தப்பு பண்ணிட்ட மார்க், ஒழுங்காக இவனை போட்டு தள்ளியிருந்தேன் அப்படின்னா இந்த ஒத்த உசுரோட போயிருக்கும், இப்போ பொண்டாட்டி பிள்ளைங்க அப்படின்னு மொத்த உசுரும் போக போகுது அப்படின்னு ஒய்ஃபு குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்துடுறான். அதுவும் இவங்களால நீ தான் ஷூட் பண்ண போகிற அப்படின்னு மார்க் கையில் கன்னை கொடுக்கறதுக்கு மார்க் ஷூட் பண்ணவே மாட்டேன்றான். நீ பண்ணாட்டி என்ன நான் பண்ணுறேன் அப்படின்னு இவர் கையில் கன் எடுக்கிறதுக்கு அவங்க அப்பாவையும் ஷூட் பண்ண மார்க் விட மாட்டேன்றான். கடைசியில் அம்மா ஒரு பெரிய பொண்ணு எல்லாத்தையும் ஷூட் பண்ணி தண்ணிக்குள்ளே தள்ளிட்டாங்க, ஒரு குட்டி பொண்ணு தான் நிற்குது, இந்த பொண்ணு நீ தான் ஷூட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்கு மார்க்குக்கு நிறைய விஷயங்கள் விஷயம்லாம் வந்துட்டு போயிட்டே இருக்குது. மார்க் சின்ன பையனாக இருந்தப்போ இதே மாதிரி அவங்க அப்பா வந்து ஃபோர்ஸ் பண்ணி கையில் கன்னை கொடுத்து யாரையும் ஷூட் பண்ண வச்சு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கிளிச்சாக வந்துகிட்டே இருக்குது. கடைசியில் இந்த பொண்ணு நீ ஷூட் பண்ணியே தீரணும், இல்லைனா இதுக்கப்புறம் இதே மாதிரி அடுத்தவங்களை ஷூட் பண்ணுற அசைன்மெண்ட் தான் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறதுக்கு இவன் ஏதோ ஒரு நினப்பில் ஷூட் பண்ண தான் போகிறான். பட் அந்த பொண்ணை பார்க்குறப்போ வெள்ளாவை பார்க்குற மாதிரி இருக்குது, இல்லை என்னால் முடியாது, இதுக்கப்புறம் நான் யாரையும் மர்டர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே மார்க் ஷூட் பண்ணிக்கிறான். மார்க் செத்தானா என்ன அப்படிங்கிறது தெரியல. இப்பத்திலிருந்து 2 வருஷத்துக்கு அப்புறமாக ஒரு பீச் சைடை தான் காட்டுறாங்க. ஒரு பொண்ணு ஓடி வந்துக்கிட்டே இருக்கா, 2-3 குழந்தைங்க பெல்லா ஆண்டி சீக்கிரம் ஓடி வாங்க அப்படிங்கிறாங்க. பெல்லாவை யாரும் நிறைய பேர் துரத்திட்டு இருக்காங்க. பார்த்தா இந்த பீச்சில் பெல்லா வந்து ஏதோ பொருட்கள் எல்லாம் வித்துருப்பா, இந்த பீச்சில் எப்படி விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு வந்திருக்காங்க. பேகெல்லாம் பிடுங்கிக்கிறாங்க, பீச் என்ன உங்கள் அப்பா விட்டு சொத்தானு பெல்லாவும் சண்டை போடுறான். அந்த சமயத்தில் பெல்லாவோட ஃப்ரெண்ட் பாங் வந்து பைக்கில் அவளை அப்படியே காப்பாற்றிட்டு போயிடுறான். ஆனால் அவனுங்க விட்டுறதுல அவனுங்களும் பின்னாடி பைக்கில் சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்க பின்னாடி வர்றதில் குறுக்கால ஒரு கார் வந்து அவங்கள பிளாக் பண்ணிடுது. பெல்லா குறை டவுட்டு, பாங்க் அவங்க நம்மளை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வந்தாங்க, எப்படி திடீர்னு கட்டாச்சுங்கிறப்போ கட்டாச்சுன்னு சந்தோஷப்படு, ஏன் வருத்தப்படுற அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பைக் எல்லாத்தையும் பிளாக் பண்ணது நம்ம மார்க்கோட கார் தான். மார்க் கூட எப்பவுமே 2 பாடிகார்டு இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பாடிகார்டு மட்டும் இல்லை, மார்க்கோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும் கூட. எல்லாவுக்கு ஏதாவதுனா நான் வருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு கன்று வைக்க, ஸோ மார்க் சாகலை அப்படிங்கிறது மட்டும் நம்மளுக்கு தெரியுது. அதுக்கப்புறமாக இந்த பக்கம் பெல்லாவும் பாங்கோர் இடத்துக்கு வராங்க. ஆக்சுவலாக பெல்லாவுக்கு அம்மா அப்பா கிடையாது, ஒரு ஹோம் மாதிரி ஒருத்தவங்க நடத்திட்டு இருப்பாங்க, அவங்கள நான் மதர்னு சொல்கிறேன். அந்த மதர் தான் பெல்லாவும் வளர்த்திருப்பாங்க. இன்னும் நிறைய குழந்தைங்கள்லாம் அங்கே தான் இருக்காங்க, தங்கிட்டு இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு ஏதாவது ஒரு வேலையை பார்த்து செய்யணும், இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெல்லா நினைக்கிறான். அதுக்காக இந்த மாதிரி பீச்சில் போய் ஏதாவது பொருட்கள் விற்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணிட்டுருப்பா. அந்த சமயத்தில் தான் அந்த ரவுடி பசங்க வந்து தொந்தரவு பண்ணியிருப்பாங்க. பணம் போனது மட்டும் இல்லாமல் பெல்லாவோட கழுத்தில் ஒரு லாக்கெட் இருக்கும், அவங்க ஃபேமிலி லாக்கெட். எல்லாம் பிறந்ததுலேருந்து அம்மா அப்பா தெரியாமல் வளர்ந்த பொண்ணு கிடையாது, அம்மா அப்பா அண்ணாலாம் இருந்திருக்காங்க. இடையில ஏதோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் அந்த மதர்கிட்ட வந்து சேர்ந்துருப்பான். இப்போ எனக்கு அது வேணும், அங்கே போய் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு எகைன் பீச்சுக்கு வர பாங்க கூப்பிட்டு தான். அங்கே தேடுறப்போ யாரெல்லாம் இவ்வளோ துரத்தி அடிச்சாங்களோ அவங்க நிற்கிறாங்க. இவள் பேகு அதுக்கப்புறம் அந்த லாக்கெட்டில் திருப்பி கொடுத்துடுறாங்க.
இது எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கிறப்ப தான் அங்கிருந்து ஒரு கார் போகுது. அந்த கார்ல இருக்கிறது யாருன்னு தெரியல, பட் அவங்க தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் பெல்லாக்கு புரியுது. இந்த பக்கம் ஆள் அறவமே இல்லாத ஒரு இடத்துல ஏதோ ஸ்மக்லிங் டீலிங் பண்ணுறாங்க போல இருக்கு. அதை பண்ணுற வேற யாரும் கிடையாது, நம்ம பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கோட அப்பா பார்த்தோம் இல்லையா, அவங்களோட பெரிய பையன். இவனோட பேர் வந்து சக்ரித். அப்பா என்ன சொன்னாலும் அப்படியே கேட்கணும்னு நினைப்பான். அப்பா மனசு கோணாமல் நடந்துக்கணும், அதுதான் தன்னோட ஃபர்ஸ்ட் ஒர்க் அப்படின்னு நினைக்கிற பையன். அப்பாட்ட நல்ல பேர் வாங்குறது இவனோட ஃபர்ஸ்ட்டு வந்து டியூட்டியாகவே இருக்கும். இந்த பக்கம் அப்பா வந்து ஷூட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்பா பக்கத்தில் இருக்கிறத அவரோட பர்சனல் செக்ரட்டரி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், ஏன்னா இவர்கிட்ட எதையுமே கன்சல்ட் பண்ணாமல் அப்பா இந்த ஒரு முடிவு பண்ண பண்ணிட்டாரு. இவரோட பேர் டிங்கு. இவன் பசங்க இவரோட ஒய்ஃபு கூட இவர்கிட்ட பேசணும் அப்படின்னா டிங்கு கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பேசுவாங்க. ஃபேமிலிக்கு ஏதாவது விஷயத்த சொல்லணும்னு கூட ஃபர்ஸ்ட் டிங்கு கிட்ட தான் சொல்லி அனுப்புவாங்க. அப்போ சக்ரித் வரா, வந்தவன் அப்பா நீங்கள் கொடுத்த ஒர்க்கடை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெட் பாடிஸ் எல்லாம் கொண்டு காட்டுறான். குட் ஜாப்டா மகனே அப்படின்னு சொல்கிறப்போ அம்மா வராங்க, அதாவது இந்த பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். எப்படி என் பையன் ஏழுனா என்னையா நிற்கிறான்னா, அப்போ கண்டிப்பாக என்னன்னு பொசிஷனுக்கு என் பையன் தானே சூட்டபிளான பர்சன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணிட்டான், பட் என்னன் பொசிஷனுக்கு அவன் சூட்டபிள் கிடையாது அப்படிங்கிறாங்க. என் அப்படிங்கிறது நை நாய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மிராக்கல் ஹோட்டல்னு வச்சுருப்பாங்கன்னு சொல்ல இல்லைங்களா, அதுக்குள்ளே தான் எல்லா ஸ்மக்லிங் வேலையும் இல்லீங்கல் வேலையும் நடக்கும். அந்த ஹோட்டலுக்கு யார் வந்து பெரிய தலையாக இருக்காங்களோ அவங்கள தான் நை நாய்ன்னு சொல்லுவாங்க. நாம என்ன வச்சுக்கலாம், அந்த என் பொசிஷன் யாருக்கு கிடைக்குதோ அவங்க சொல்கிறது எல்லோரும் கேட்டுக்கிட்டே ஆகணும். இவன் தான் மூத்த பையன், இவனுக்கு தான் கிடைக்கணும்னு இவங்க ஆசைப்படுறாங்க. பட் என் பொசிஷனை மார்க்குக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு அப்பா ஆசைப்படுறாங்க. அப்படி இந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு கடுக்கடுன்னு இருக்குது. இந்த பக்கம் மார்க் அம்மாவோட கலரில் உட்காந்துட்டு அவங்க அம்மா கிட்ட மனசோட மனசாக பேசிகிட்டு இருக்கான். இந்த பக்கம் பெல்லை தான் காட்டுறாங்க. பெல்லை வந்து ஒரு ஃபேமிலி தத்தெடுத்து வளர்த்துட்ருப்பாங்க, பட் அவங்க தத்தெடுத்ததுக்கு அப்புறமாக்க கூட பெல் வந்து அவங்க அம்மா அப்பான்னு கூப்பிட மாட்டான், அங்கிள் ஆண்டின்னு தான் கூப்பிடுவான். பெல்லுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்குது பாங்குன்னு சொல்லியிருக்கேன், அந்த பாங்குக்கு ஒரு சிஸ்டர் இருக்குது மினி. மினியோட இன்றைக்கான ஒர்க்குக்கு அவள் போக முடியாது, அதுக்கு எனக்கு பதிலாக நீ போ அப்படின்னு சொல்லி தான் பெல் அனுப்புறதுக்காக இங்கே வந்திருக்கா. அந்த அங்கிளும் ஆண்ட்டியும் பெல்லை தத்தெடுத்து வளர்த்ததுக்கு அப்புறமாக்க கூட அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ இங்கே மாட்டி வச்சிருப்பாங்க. அது முன்னாடியே இப்போ பெல் வந்து மனசார அவங்க அம்மா பாட்டியெல்லாம் பேசிகிட்டு இருக்கா. ஆக்சுவலாக இது அம்மா அப்பா அண்ணா அப்படிங்கிறதெல்லாம் பெல்லுக்கு ஞாபகம் இருக்குது. அண்ட் தென் ஒரு ஏஜ் வரைக்கும் கூட அவங்க அம்மா அப்பா கூட தான் இருந்திருக்கா. திடீர்னு வீடு நெருப்பு பிடிச்சிருக்கு, ஃபஸ்ட்டு அவங்க அப்பா பெல்லை மட்டும் காப்பாற்றி வெளியே கொண்டு வச்சிருப்பாங்க. ஒய்ஃபையும் பெரிய பையனையும் கூப்பிட்டு வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறப்போ இவர் நெருப்புக்குள்ளே போய் மாட்டி இறந்து போயிருப்பாங்க. அதை தவிர வேறு எதுவுமே பெல்லுக்கு ஞாபகம் இருந்திருக்காது. அதுக்கப்புறம் இந்த மதர்கிட்ட வந்து சேர்ந்து அவங்க மூலியமாக அந்த அங்குள் ஆண்டி தத்தெடுத்துருப்பாங்க. இது அம்மா அப்பா அண்ணா அப்படிங்கிறது பெல்லுக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறதுனால தான் தத்தெடுத்தவங்களும் அம்மா அப்பான்னு கூப்பிட முடியாமல் அங்கிள் ஆண்டின்னு கூப்பிடுறான். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அதெல்லாம் வந்து இவளுக்கு ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குது, பெருசாவுக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக அது கூட பெல்லாக்கு ஞாபகம் கிடையாது, ஆனால் அவளை காப்பாந்து இந்த ஹோமில் கொண்டு வந்து சேர்த்தா மற்றவங்கள்லாம் தான் சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டதே வளர்ந்துருப்பான், அதாவது உங்கள் வீட்டு நெருப்பு பிடிச்சிடுச்சு, உங்கள் அப்பா உன்னை மட்டும் காப்பாற்றி வெளிக்கொண்டு விட்டுட்டாரு, உங்கள் அம்மாவையும் அண்ணாவையும் காப்பாற்ற போகிறது தான் நெருப்பில் மாட்டி இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறது மற்றவங்க சொல்லி தான் பெல்லாக்கு ஞாபகம் இருக்கும். அதனால அதையும் பெல்லா நம்புறா. மற்றபடி அம்மா அப்பா அம்மாவெல்லாம் ஞாபகம் இருக்குது, என்ன நடந்தது அப்படிங்கிறது எதுவுமே ஞாபகம் இல்லை. இப்படி நெருப்பு பிடிச்சதுனால தான் தன்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் இறந்தாங்க அப்படிங்கிறதும் அவளுக்கு மற்றவங்க சொல்லி தான் தெரியுமே தவிர அதுவும் அவளுக்கு ஞாபகம் இல்லை. ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணாலும் ஞாபகம் வர மாட்டேங்குது. பாங்கு தான் மினியையும் பெல்லாவையும் கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. பெல்லா இப்போ வர்றது ஒரு பெரிய ஹோட்டலில் ஒரு பார்ட்டி நடக்க போகும். அந்த பார்ட்டியில் சர்வ் பண்ணுறதுக்காக சில எம்ப்ளாயிஸாக டெம்பரரி எடுப்பாங்க இல்லைங்களா, அந்த பார்ட்டிக்காக மட்டும் அந்த ஒர்க்குக்காக இங்கே வந்திருக்காங்க. இது என்ன பார்ட்டி அப்படின்னா, அந்த பிக் பாஸ் இருக்காங்க இல்லையா மார்க்கோட அப்பா, அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பர்த்டே பார்ட்டி. அவங்க வர்ற பெண்ணுமா ஹாப்பியாக தான் இருக்காங்க, பட் அங்கே வந்திருக்கிற பெரிய பெரிய தலைங்கள்லாம் நாங்கள் ஆக்சுவலாக இங்கே வந்தது என்ன பார்க்க தான் அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு மூஞ்சியே இல்லை. பையனை தனியாக கூப்பிட்டு என்ன சக்கரத்துதுன்னு பேசிக்கிட்டே இருக்கிறப்போ டிங் வராரு. வந்தவர் இந்த மாதிரி பிக் பாஸ் ரொம்ப பிஸியாக இருக்காரு, ஹாங்காங்கில் ஒரு மீட்டிங்காக போயிருக்காரு, அதனால உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தனுச்சார் அப்படிங்கிறதுக்கு எனக்கு வேணுங்கிறது இந்த கிஃப்ட்டு கிடையாது, நான் உங்கள் பிக் பாஸை பார்த்து நிறைய விஷயங்கள் பேசணும், அவர் ஏன் வரல அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கப்போ இந்த பக்கம் ஒரு கிஃப்ட்டை தூக்கிட்டு மார்க் வந்துட்டுருக்கான். இந்த பக்கம் இந்த பார்ட்டியில் இருக்கிற எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்ருக்கா பெல்லா. அப்போ அங்கே இருக்கிற டிஸ்பிளேயை பார்த்துட்டு டக்குனத்த ஃப்ரெண்டுக்கு மினிக்கு கால் பண்ணுறா. ஏ அந்த மிராக்கல் கிராண்ட் ஹோட்டலோட அவங்களோட ஒய்ஃபோட பர்த்டேவா இன்னைக்கு அப்படிங்கிறதுக்கு, ஆமாம் பெல்லா நான் இங்கே ஒர்க்காக இருக்கேன் நான் அனுப்பிச்சி விட்டேன், எதுக்கு இப்போ கால் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறதுக்கு, அப்போ நான் என்னென்ன பார்க்க முடியலை அப்படிங்கிறாங்க. ஏன் இப்படி என்ன பார்க்குறதுக்கு பெல்லா எக்ஸைட்டாக இருக்கானா. இவன் மதர்கிட்ட வந்து அங்கிருந்து தான் வளர ஆரம்பிச்சிருப்பா, பட் இவளுக்கான செலவு அந்த மதரோட அந்த ஹோமுக்கான செலவு எல்லாத்தையுமே என்ன தான் எதிர்த்துருப்பாங்க. என்ன வேற யாரும் கிடையாது மார்க்கு, என்னங்கிறது ஒரு பொசிஷன், அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த என்ன பொசிஷனை மார்க்குக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு பிக் பாஸ் விடாப்பிடியா இருக்காரு. அந்த குழப்பத்தை அப்புறம் பார்த்துக்குவோம், என்னென்ன பார்க்க முடியும், அவர் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அவர் பார்த்ததுனால தேங்க்ஸ் சொல்ல முடியும்ல அப்படிங்கிறதுக்கு ட்ரை பண்ணு, பட் நான் ஒர்க்கில் இருக்கேன், பட் ஒர்க்கை விட்டுட்டாத அப்புறம் எனக்கு தான் வந்து மைனஸ் மார்க் வரும், ஸோ ப்ளீஸ் பார்த்துரு அப்படிங்கிறப்போ பரவாயில்ல பரவாயில்ல நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் என்னென்ன பார்க்க போகிறேன் அப்படிங்கிறப்போ அந்த இன்சார்ஜ் வந்து என்ன பெல்லா பண்ணிட்டு இருக்கேன், நீ ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போகுதும், சில ஃபைல்ஸ் இருக்குது அதை அட்மின் ஆஃபீஸில் கொடுத்துரு அப்படிங்கிறப்போ பெல்லா வாங்கிட்டு வரா. எதர்ச்சியாக பெல்லாவும் சரி அந்த மார்க்கும் மீட் பண்ணுற மாதிரி ஆகிடுது. பெல்லாவுக்கு மார்க் யாருன்னு தெரியாது, ஆனால் மார்க் பெல்லாவை பார்த்தோன்னு அவன் முகமே மாறுது, அவன் கண்ணே 1000 விஷயங்கள் சொல்லுது, ஆனால் பெல்லா யதார்த்தமாக வரா. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோ வந்து சொல்கிறேங்க.
Thank you.